ஆமோஸ் டைரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மசாஜ் ஆயில். ஃபேஸ் மசாஜ் ஆயில் எப்படி ஃப்ளாஸை மட்டும் வச்சுட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட ஃப்ளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக ரிச்சாக வெளியில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணுன்றதுலாம் கிடையாது. நம்ம வீட்டிலே எல்லாரும் எளிய முறையில் வளர்த்தக்கூடிய ஒரு ஃப்ளாஸ் தான் இது எல்லாமே. மோரோவர் இது கிடைக்கல அப்படின்னா கூட அக்கம் பக்கத்தில் காட்டு உரமாக எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கக்கூடிய ஃப்ளாஸ் தான். ஸோ இதுக்கு தேவையான ஃப்ளாஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா பன்னீர் ரோஸ். இந்த லைட்டா மைல்டு பிங்க் கலர்ல இருக்கும் பாருங்க, இதுதான் பன்னீர் ரோஸ். இது வந்து பாத்தீங்களா எல்லாரோட வீட்லயுமே மாடி தோட்டத்திலயுமே வளர்த்தக்கூடிய ஒரு சின்ன செடி தான் வந்து பன்னீர் ரோஸ். இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் வராது. ஸோ வீட்லயே வளர்த்தலாம், மாடி தோட்டத்திலயே வளர்த்தலாம். ஸோ இந்த பன்னீர் ரோஸ் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்து செஞ்சு ஃபேஸில் தடவணும் அப்படின்னா அது ஒரு ஸ்கின் டோனர் மாதிரி இருக்கும். ஸோ ஏக் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ பிளாக் டார்க்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸ்கின்ல அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணும். ஸோ ஃபேஸில் இருக்க டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஓவர் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இந்த ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரோஸ் பெட்டல்ஸை நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2-3 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் கொஞ்சம் தேன் கலந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரோஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்களா சங்குப்பூ. சங்குப்பூவில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்கும், பட் ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறது வந்து இதுதான், இந்த ப்ளூ கலரில் இருக்க சங்குப்பூ தான். இந்த சங்குப்பூலையுமே வந்து ரொம்ப ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ இது சங்குப்பூ வந்து ஃபேஸோட ஃபேஸில் இருக்க மார்க்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபேஸை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சங்குப்பூ வந்து யூஸ் ஆகும். சங்குப்பூவை நம்ம வீட்டு முன்னாடி தொட்டியில் வளர்த்தாவே வந்து பூச்சி கொசு இதெல்லாம் வராதும்பாங்க. ஸோ இது ஸ்கின்ல தடவணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பாக்டீரியாஸும் வராது. ஸோ அதுக்காக நம்ம இந்த சங்குப்பூ எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்களா ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே ரொம்பவே நல்லது. இது வந்து ஸ்கின்னை பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆவாரம் பூ குடித்தாலும் சரி, அதை வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணாலும் சரி, எப்படினாலுமே சரி, இந்த ஆவாரம் பூ வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ளது. பூ யூஸ் பண்ணும்போது எப்படி இந்த அவரம்பூ ஒரு பொன்னிறமாக இருக்கும், அதே மாதிரி இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு வந்து பொன்னிறமாக மாறும். ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அவரம்பூ ஃபேஸ் மாஸ்க்கை போடலாம். ஸோ இந்த அவரம்பூ வந்து பச்சையாக போடும்போது ரொம்ப அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு பச்சையாக கிடைக்கல அப்படின்னா இந்த கிடைக்கிற சீசன் அப்போது வாங்கி நல்ல உணர்த்தி எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாலுமே ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த சீசன் அப்போது வந்து இந்த அவரம்பூலாம் கலெக்ட் பண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த அவரம்பூ டீ போட்டு குடித்தா உடம்புக்கு நல்லது. அந்த அவரம்பூவை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபேஸில் பச்சையாக அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிடைக்கிற அப்போ வந்து ஆயிலில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டோமா அப்பப்போ ஃபேஸ் மசாஜ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம இதை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்களா இது என்ன பூன்னு தெரியுதுங்களா, இதுதான் வந்து திருநூற்றி பற்றி இல செடி. அந்த செடியில் இருக்க பூ இதுதான் திருநூற்றி பற்றி பூ. இது இதிலிருந்து தான் சப்ஜா சீட் நமக்கு வரும். ஸோ இந்த செடியை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த செடியை சுவாசித்தோம் அப்படின்னாவே பல நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த இலை. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மசாஜ் ஆயில்ஸ் ரெடி பண்ண இந்த பூவை எடுத்துக்கலாம். இந்த செடியை வந்து சுவாசிக்கிற போதே வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா வியாதிகளும் போகும்பாங்க. ஸோ அப்போ இந்த பூவை நம்ம ஃபேஸில் தடவும்போது கண்டிப்பாக அதுவுமே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபேஸ் மசாஜ் ஆயிலுக்கு தேவையான பூக்கள். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் பூ, இதுவும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்களா மல்லிகைப்பூ. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃப்யூம் வாசத்துக்காகவும் இருக்கும், ப்ளஸ் இது வந்து ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃப்ளாஸ்லாம் வந்து ஃபேஸ் மசாஜ் ஆயிலில் போடும்போது எப்படி இருக்குன்னா இந்த ஃப்ளாஸ் எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நம்ம ஸ்கின்னும் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வேணுன்ற ஃப்ளாஸ்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து தான் பறிச்சிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கூட வந்து ஒரு மருந்தடிக்கா செடியிலேருந்து தான், நம்ம எல்லாமே பியூர் ஆர்கானிக்காக தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வளர்த்தக்கூடியது தான். ஸோ இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இதெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் தான் தேவை. ஸோ ரோஸ் தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ நிறைய ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் அதிகம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்களா செம்பருத்தி பூ. இதுவுமே வந்து பார்த்திங்கனா ரொம்பவே ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்குமே நிறைய வந்து ஒரு ஸ்கின்னுக்கு ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது இது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ மல்லிகைப்பூ எடுத்திருக்கோம். ஸோ இதுக்குமே நமக்கு தேவையானது. ஸோ சங்குப்பூ எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம கம்மி அளவில் தான் எடுத்திருக்கோம், ஏன்னா நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே வந்து ரோஸ் தான். அடுத்தது பார்த்திங்களா அவரம் பூ எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருநூற்று பற்றி பூ எடுத்துருக்கோம். ஸோ இந்த பூக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இயற்கையாக ஆர்கானிக்காக விளைவிச்ச பூக்கள். ஸோ இதெல்லாமே நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃபேஸ் மசாஜ் ஆயில் ரெடி பண்ண. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையானதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் நல்லா காயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 200 ml அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன், கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கெட்டியாக எண்ணெயை காசிக்கலாம், நிறைய எண்ணெய் ஊற்றிலாம் காச வேணாம், கொஞ்சமாக ஊற்றி நல்லா இது ஒரு 100 ml ஆயில் கிடைச்சா கூட நமக்கு போதும். அந்த ஆயிலில் வந்து நம்ம ஆல்மண்ட் ஆயில் கலந்து கூட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா பூவும் ஒட்டுக்காக போட வேணாம், ஒவ்வொரு பூவும் போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோஸ் பொட்டாச்சு, ஃபஸ்ட்டு குண்டுமல்லி, சங்குப்பூ, அவரம்பூ, இதெல்லாம் கம்மி அளவில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா போட்டு நம்ம அதில் இருக்க தண்ணியில் அப்சர்வ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அதிக பூ இருக்கிறதெல்லாம் போகலாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்கிட்டோம், இதில் இருக்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகணும். கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ் போட்டிருக்கோம், ஸோ அதில் எல்லாம் தண்ணி இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சத்தம் இதெல்லாமே பபிள்ஸ் இதெல்லாம் அடங்கினுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அதில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இதுக்கு என்ன காசும் போது அவ்வளோ ரோஸோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அழகாக வரும், அப்படியே சுவாசிக்கிறதுக்கே இவ்வளோ எப்போ சாப்பிட்லாம் போல் தோணும், அது ஸ்கின்ல தடவலாம் போல் தோணாது, அப்படியே ஒரு ரோஸ் மில்க் எசன்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ அடுத்ததான் நம்ம செம்பருத்தி பூ போட்டுக்கலாம். ஸோ இதில் இருக்க பூ எல்லாமே வந்து பார்த்திங்கனா நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள பூ தான் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபேஸ் மசாஜ் ஆயில் நம்ம வந்து வீட்லேயே தயாரித்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட தடவலாம், பிறந்த குழந்தைங்களுக்கே கூட தடவலாம், ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து நம்ம ரொம்ப ப்யூராக பண்ணுறோம். ஸோ நம்ம கடையில் ஆயில் வாங்கி தடவுறதுக்கு பதிலாக ஃபேஸ் மசாஜ் ஆயில் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி தடவுறோம் அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தயாரித்து செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடணும், இல்லைன்னா இந்த ஆயிலெலாம் என்ன பண்ணும், அந்த ஃப்ளாஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஹோம் மேட் ஃபேஸ் மசாஜ் ஆயில் ரெடி. ஸோ இவ்வளோ ஈஸியாக ஒரு மசாஜ் ஆயில் நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும் அப்படின்றப்போ நம்ம ஏன் வெளியில் போய் வாங்கணும்? கண்டிப்பாக எல்லோரும் இதை வீட்டில் செய்யுங்க, பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.